வெல்கம் பேக் டு த ஷோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேந்தர் டிவியின் தயங்காம கேளுங்க பாஸ் இப்போ நீங்கள் ஒரு செக்ஸ் ப்ராப்ளம் வந்த உடனே எல்லாரும் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் கொஞ்சம் போய் உடனே அப்ரோச் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ண ரெடியாக இருப்பாங்க ஆனால் இப்போ ஒரு செக்ஸ்லஜி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகிறதுக்கு எதுனா பேர் ரெடியாக இருக்காங்க இல்லை டாக்டர்ஸே ரெஃபர் பண்ணுறாங்களா ஜென்ரல் ஃபிசிஷன்ஸே போய் பாருங்கன்னு ரெஃபர் பண்ண ரெடியாக இருக்காங்களா ஜெனரல் பற்றி பேஷன்ஸ் பேசுறது கிடையாது மேபி கைனகாலஜஸ் கிட்ட ஐ மீன் பேஷண்ட்ஸ் சொல்லலாம் பட் அது கூட ஹவு மெனி கைனகாலஜஸ் ஆர் ரெடி டு ஆஸ்த் தட் கொஸ்டின் கொஷின் ப்ராப்ளம் என்னென்னா உங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தரணும் சும்மா கேட்டுட்டா ஓகே அப்படியா சார் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல முடியாது என்னால் ஏன்னா பீங் அ டாக்டர் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏதாவது பண்ணி ஆகணும் ஸோ அந்த அளவுக்காக கைனகாலஜஸ் ஒரு அதர் லைக் ஓவர் இஸ் த ப்ரைமரி ஃபிசிஷன் யார் அந்த ப்ரைமரி ஃபிசிஷனாக இருக்காங்களோ ஒரு ஜிபியாக இருக்கட்டும் இல்லை கைனகாலஜிஸ்டாக இருக்கட்டும் யார்கிட்ட இவங்க போகிறாங்களோ ஒரு எம்டியாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் ஸோ அதனால தான் இப்போ அந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து நிறைய பேசிக் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க செக்ஷுவல் மெடிசனில் எப்படி வந்து செக்ஷுவல் கொஷன்ஸ் கேட்கணும் லீடிங் கொஷின்ஸ் எப்படி கேட்கணும் இப்போ வந்து அவங்க தயங்கினா கூட அந்த அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி அவங்கக்கிட்ட வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரது அப்படி வந்துனால் எப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும் ஸோ பேசிக் கொஷன்ஸாவது வந்து டாக்டர்ஸ் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷ்டின்ஸ் வந்தப்பறம் ஆன்சர் வந்தப்புறம் அவங்கள வந்து ஒரு செக்வாலஜிஸ்ட்டே வந்து டைரெக்ட் பண்ணுறது பெட்டர் ஸோ எவ்ரி எல்லா ஒரு ஸ்பெஷாலிட்டியில் எல்லாமே நம்ம பண்ண முடியாது ஸோ எல்லா ஸ்பெஷாலிட்டிக்கும் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து தேர் ஆல் ட்ரெயின் டு டூ திஸ் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இல்லை ஏன் கேட்டால் ரொம்ப ஈஸியாக இப்போ நம்ம ஐனா ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் போகணும் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம் இஎன்டி அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆனால் அந்த செக்ஸ் ப்ராப்ளம் வரும்போது மட்டும் ஏன் இந்த கன்ஃபியூஷன் கரெக்ட் ஏன்னா லைக் எவ்ரிபடி திங்ஸ் லைக் வாய்க்குரா தான் வந்து இந்த சர்வலோக நிவாரணி மாதிரி ஓகே இது கொடுத்துட்டா போதும் லேகியும் எல்லாம் வர மாதிரி சரி இந்த மாத்திரை கொடுத்தா இட்வல் ஒர்க் ஃபார் எவ்ரித்திங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஏன்னா அது அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகணும் ஏன்னா செக்ஷுவல் ப்ராப்ளமாக இந்த மாத்திரை சாப்பிடுங்க எஸ் அந்த டைமுக்கு அது ஒர்க் ஆகும் டெஃபினெட்டாக வந்து ஒரு வாய்க்குற மாத்திரை ஒரு ரெக்டல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கொடுத்தா டெஃபினெட்டாக ஒர்க் ஆகாதான் போகுது பட் அது எவ்வளோ நாளைக்கு ஒர்க் ஆகும் எந்த டோஸில் ஒர்க் ஆகுது கொஞ்சம் நாள் கழிச்சு ஒர்க் ஆலைன்னா அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க எதனால் ப்ராப்ளம் முதல்ல வந்தது இப்போ எதுவுமே தெரியாமல் நீங்கள் மாத்திரை எடுத்தீங்கன்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வரப்போ உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் டோஸ் வரைக்கும் போயிருப்பீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி மிலிகிராம்ஸ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அதுக்கு அப்புறம் ஃபிஃப்டி மிலிக்ராம்ஸ்லேயே தலைவலி தலைவலின்னு சொல்கிறவங்க எவ்வளோ இருக்காங்க ஹண்ட்ரட்லாம் பார்த்தா லைக் சம்டைம்ஸ் வந்து கண்ணு தெரியாது மீனிங் லைக் கலர்ட் விஷன் ப்ளட் விஷன் வரும் ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் ஸோ அதனால தான் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம டீட்டெயில் ஹிஸ்ட்ரி டேக்கிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பேஸ்லைன் டெஸ்டிங் இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஏதாவது பண்ணோம்னா நாளைக்கு வந்து ப்ராப்ளம் வரப்போ நமக்கு ஏன வந்ததுன்றதே தெரியாது முதல்ல கொடுத்துட்டு மெடிசன் ஒர்க் ஆகிடும் பட் அது ஒர்க் ஆகாத டைமில் நீங்கள் வர்றப்போ எதனால வந்ததுன்னு ரீட்ரஸ்பெக்டிவாக உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க திருமணம் ஆயிருக்கும் அவங்க வந்து பிரியறதுக்கு ஒரே காரணம் செக்ஷுவல் ப்ராப்ளமாக மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த திருமணம் அங்கே வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகலைன்ற அந்த தாம்பத்தியம் வந்து முழுமையாகலை இந்த மாதிரி கேசஸ் பார்த்திங்க கப்பலாக வந்து ஒரு செக்ஷுவல் மெடிசன் கிளினிக் வந்தாங்கன்னா திஸ் இஸ் தி காமனஸ்ட் கம்ப்ளைண்ட் டென் கப்பிள்ஸ் ஒரு என்னோட கிளினிக் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் செவன் அவுட் ஆஃப் டென் கப்பிள்ஸ் வந்து நான் கான்சமேட்டட் ஆர் செக்ஸ்லெஸ் மேரேஜ் இருக்குது ஓகே ஸோ இந்த நான் கான்சமேட்டட் மேரேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் பட் பாவம் என்னன்னா நோபடி நோஸ் சி நிறைய ஈஸியாக வந்து நீங்கள் ஆண் பெண் ரெண்டு பேர் எடுத்தீங்கன்னா யாரை ப்ளேம் பண்ண முடியும் மெயினாக வந்து ஆனை தான் பிளேம் பண்ணுவீங்க ஏன்னால் எரக்ஷனை வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் கேட்குற போகிற கேள்வி என்னம்மா எதாவது நடந்ததா ஹஸ்பண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணாரா எல்லாம் கரெக்டாக போச்சா இந்த கேள்வி வந்து அந்த பெண்கிட்ட கேட்பாங்க புரியுதுங்களா அண்ட் அது வந்து ஒரு குவான்டிஃபையபிள் மெஷர் அவருக்கு வந்து எரெக்ஷன் வரல அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணல இன்சர்ட் பண்ணலான்றது நம்ம ஈஸியாக குவான்டிஃபை பண்ண முடியும் பட் நிஜமாலேயே தான் இது வந்திருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியாது அண்ட் நீங்கள் இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா நான் கான்சம்ரேட் மேரேஜ் யாருனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஷேர் ரெண்டு பேருக்கும் ஆண்களும் வந்து காரணமாக இருக்கலாம் பெண்களும் காரணமாக இருக்கலாம் ஓகே பெண்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமனஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வலி ஸோ பெயின் இருந்ததுன்னா அவங்களால வந்து டெஃபினட்டாக வந்து செக்ஸில் வந்து கோஆப்ரேட் பண்ண முடியாது அண்ட் மோஸ்ட் விமன் ஹுவர் கெட்டிங் மேரிட் நம்ம சொசைட்டில அட்லீஸ்ட் வில் பி வேர்ஜன்ஸ் ஸோ டெஃபினெட்டாக அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் ஆர்ட் ட்ரை பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து வலி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வலி இருந்ததுன்னா டெஃபினெட்டாக தே வில் நாட் பர்மிட் ஸோ ஒரு செக்ஷுவல் ஆக்டை வந்து பர்மிட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த ஆண் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவார் செகண்ட் டைம் பண்ணுவார் தேர்ட் டைம் பண்ணுவார் மூணாவது மட்டிக்கு மேலே அவருக்கே வந்து ஒரு மென்டலாக ஒரு ப்ளாக் வந்துடும் ஐயோ நம்ம பெனட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அவங்க வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்த் டைம்லேருந்து எரெக்ஷனே வராது பட் அதுக்கப்புறம் எப்படி இது மாறும் அவரால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல அவருக்கு வந்து எரக்ஷனே வர மாட்டேங்குது பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரால் வந்து மாஸ்டர்பேட் பண்ண முடியும் பட் பெட்டில் அந்த பெண்கிட்ட போகிறப்ப மட்டும்தான் எரெக்ஷன் வந்து போயிடும் ஸோ ஆண்களுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும் ஒன்று வந்து அவங்களுக்கு ஒரு டைட் ஃபோஸ்கின் இருக்கலாம் ஸோ டைட் ஃபோஸ்கின் இருக்கிறதுனால அவங்களால வந்து பெயின் இருக்கு அவங்களுக்கே வந்து பெயின் இருக்கும் ரெண்டாவது வந்து குயிக் எஜாகுலேஷன் அதாவது அந்த இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எஜாகுலேட் பண்ணிடுறது பிரிமச்சர் ஜாகுலேஷன் பற்றி பேசியிருக்கோம் மூணாவது முக்கியமான ரீசன் எரக்டாயல் டிஸ்ஃபங்க்ஷன் அதாவது எரக்ஷன் வந்து சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது மூணு தான் இருக்கும் பட் நான் சொன்னது ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன சொன்னேன் இந்த பெண்ணாலேயே ஆணுக்கு வந்து ஈடி வரலாம்னு சொல்லி சோ பார்ட்னர் அசோசியேட்டட் எரெக்டைல்டஸ் ஃபங்க்ஷன்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான முக்கியமானது தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஒரு நியர்லைன்ல இருக்காங்க வணக்கம் தயங்காம கேளுங்க பாஸ் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இங்க இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லுங்க உங்க கேள்வியை கேட்கலாம் சார்

ஓகே ஃபோட்டோஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் டிஃப்ரெண்ட் பீப்புள் ட்ரை பண்ண பொசிஷன்ஸ் தான் இது இதுல ஒன்றும் தவறு கிடையாது புரியுதுங்களா சோ இதெல்லாம் நீங்க எவ்வளோ அட்வென்ச்சரஸா இருக்கீங்கறது பொறுத்து இருக்கு அண்ட் பிளஸ் உங்க பார்ட்னர் வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த அட்வென்ச்சர் நேச்சர் வந்து அட்வென்ச்சரஸ் நேச்சர் வந்து உங்க பார்ட்னருக்கும் இருக்கான்றது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்க நினைக்கலாம் நான் வந்து எனக்கு இந்த பொசிஷின் வேணும் அந்த பொசிஷன் வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பார்ட்னருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஃப்ளெஸ்சிபிலிட்டி லெவல் வேற மாதிரி இருக்கலாம் உங்க பார்ட்னரோட ஃபிளெக்சிபிலிட்டி லெவல் வேற மாதிரி இருக்கலாம் அவங்க பாடி வந்து கோஆஆப்ரேட் பண்ணணும் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஸோ செக்ஸ் பொசிஷன்ஸ் ட்ரை பண்ணுறதில் ஒரு தவறும் கிடையாது ப்ரொவைடட் ரெண்டு பார்ட்னரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுறது இப்போ நீங்கள் இல்லை எனக்கு இந்த பொசிஷன் தான் வேணும்னு சொல்லி உங்கள் பார்ட்னர் முடியாது என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் தென் அப்போ ஒரு டிஸ்கார்டன்சி வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது ஸோ அஸ் லாங்கஸ் நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்னுடைய அட்வைஸ் என்னென்னா இவங்க இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் பார்ட்னர் கிட்ட காமிங்க உங்கள் மனைவி கிட்ட காமிங்க ஓகே இந்த பொசிஷனில் எனக்கு பண்ணணுன்னு ஆசை இருக்குன்னு சொல்லுங்கள் அவங்க வந்து லைக் ஸ்டடி பண்ணுங்கள் லைக் போனாகிராஃபிக் வீடியோ இருந்தால் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு அதுக்கப்புறம் ஸ்லோலி யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் மேபி கொஞ்சம் ஒரு சிம்பிள் பொசிஷன் வேரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேபி இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பொசிஷன்ஸ் நீங்கள் போலாம் புக்கில் இருக்க எல்லா பொசிஷனும் எல்லாராலையும் ட்ரை பண்ண முடியாது அண்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் பொசிஷன்ஸ் காமிக்கிறது வந்து ஓகே இதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்களே தவிர இது வந்து எல்லாரும் பண்ணுறாங்கன்ற அர்த்தம் கிடையாது நடைமுறை வாழ்க்கையில் மேபி ஒரு மூணு நாலு பொசிஷன் மேலே யாரும் வந்து ரெகுலராக வந்து பண்ணுறது கிடையாது தோ உங்களுக்கு ஒரு நூறு பொசிஷன் காமிச்சிருந்தா கூட நாலு பொசிஷன் மேலே நோபடி ட்ரைஸ் ஸோ இது வந்து இதுதான் ப்ராக்டிக்கல் பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெஃபனெட்டாக இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பட் டேக் இட் ஸ்லோ ஒன்று ஒன்றா பண்ணுங்கள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள் ஒரு பொசிஷன் விட்டுருங்க ஸோ அந்த மாதிரி ஆஸ் யூ பிகம் கம்ஃபர்டபுள் உங்கள் ரெப்பிட் லைக் நீங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரலாம் இது ஓகே இப்போ நீங்கள் அவர் கேட்டு கேள்வி பார்த்தா இதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அது நீங்கள் சொன்னால் பார்ட்னருடைய ஒரு இன்புட்டும் இருந்தால் தான் இதில் வந்து ஒரு சோ இது வந்து அவங்க எப்படி கன்வே பண்ணுறது டாக்டர் அவங்க உங்க பார்ட்னர் இப்போ அவருக்கு மேபி கன்வே பண்ணாம ஸ்ட்ரைட்டவே ட்ரை பண்ணதுனால கூட இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம் இல்லையா சோ அவ் அவர் என்ன பண்ண வரார்ன்றதே ஃபர்ஸ்ட் பார்ட்னர் பாட்னர் என்ன நீங்க பண்றீங்க எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் வந்து நிறைய பேர் வந்து லைக் நீங்க அப்படி இப்படி என்ன பொறுத்திருப்புனதுனால எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே வேலைக்கே போக முடியலன்னு சொல்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க சில பெண்கள் வந்து ரொம்ப வயலன்ட்டா செக்ஸ் பண்ணதனால வந்து லைக் மயங்கி விழுந்த பெண்கள் கேஸ்லாம் இருக்காங்க ஸோ ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் ஸோ எது பண்ணாலும் கொஞ்சம் கிரேட்டடாக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் சாஃப்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைக் தே ஆஸ் தே எக்ஸ்ப்ளோர் த பொசிஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் வெக்ரெஸாக பண்ணுறது பெட்டர் இப்போ நம்ம விஷயம் இந்த தாம்பத்தியம் வந்து இந்த ஓகே ஓகே ஸோ எரக்டைல் டிஸ்பங்க்ஷன் ஒரு முக்கியமான காரணம் இந்த நான் கன்சமேட்டட் மேரேஜ்னு சொன்னேன் பட் சி கல்யாணம் என்ன வயசில் ஆகுது உங்களுக்கு மேக்ஸிமம் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் குள்ளே தான் ஆகும்போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்களுக்கு பெண்களுக்கு மோஸ்ட்லி தேர்ட்டிக்குள்ளே ஆகிடும் ஸோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லாம் ஒரு ஆண்மகனுக்கு எரக்டாயல் டிஸ்பங்க்ஷன் வர்றதுக்கு காரணமே கிடையாது அண்ட்லஸ் ஒரு பயங்கரமான ஒரு டயபெட்டிக்கு ரொம்ப ஆல்கஹாலிக் ரொம்ப ஸ்மோக்கிங் பயங்கர ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஓகே ஃபைன் இடி வருது அப்படின்னு சொல்லலாம் பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிற ஒருத்தரை வந்து உங்களுக்கு வந்து ரெக்டாயல் டிஸ்பங்க்ஷன் இருக்குது யூஆர் நாட் ஃபிட் ஃபார் மேரேஜ் டிவோர்ஸ் வரைக்கும் போகலான்ற மாதிரி நிறைய கேசஸை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பெண் வீட்டார் சைட்லாம் வந்துடுவாங்க அவங்க அப்பா அவங்க அப்பாவோட பிரதர்ஸு மாமா எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு வந்து உக்காந்து இது சரியில்லை டாக்டர் இந்த பையனால் ஒன்றும் பண்ண முடியலன்னு பார்த்தா அந்த பையனுக்கு ஒன்றுமே பிரச்சனை இருக்காது ஸோ அவனுக்கு வந்து எலெக்ஷன் வருது அவனால் மாஸ்டர்பேட் பண்ண முடியுது எல்லாமே பண்ண முடியுது பட் அந்த பெண்கிட்ட போகிறப்ப தான் இந்த ப்ராப்ளம் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஏன்னா அந்த மேல் ஈகோ இஸ் கம்ப்ளீட்லி ஹர்ட் அதுவும் அந்த பெண் வந்து ஒரு திரும்பி என்ன அவங்களால் பண்ண முடியல அப்படின்னு இன்னும் காலி ஸோ அந்த ஈகோ லெவல்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக நான் சி மென்னுக்கு வந்து அவங்க ஈகோ மெயின்டெயின் ஆகிறதுக்கு ரீசன் ரெண்டு தான் ஒன்று வந்து ஹவு மச் மணி ஆர் மேக்கிங் ஸோ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப் ஆர் அது வந்து டெஃபினெட்லி மெயின்டென்ஸ் ஈகோ செகண்ட் திங் ஹவு குட் தே ஆர் இன் பெட் ஸோ இது ரெண்டுமே அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐம் கியோ நாட் குட் அண்ட் பெட்ன்ற ஃபீலிங் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா தென் ஈகோ கம்ப்ளீட்டாக போயிடும் ஸோ கான்ஃபிடன்ஸ் போயிடும் ஸோ அந்த பெண்கிட்ட வந்து அடுத்த நாள் வந்து அவங்க போவே மாட்டாங்க வாட் வில் தே டூ தி ஸ்டார்ட் அவாய்டிங் செக்ஸ் ஸோ ஏதாவது ஒரு ரீசன் கொடுக்க வேண்டியது ஸோ வெளியில் சுற்ற வேண்டியது ஃப்ரெண்ட்ஸோட நைட் போயிட்டேன்னு சொல்ல வேண்டியது அப்புறம் வந்து கேட்டால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்ல வேண்டியது ஸோ பெண்கள் எப்படி வந்து எனக்கு ஹெட் ஏக்கு வயிற்று வலி என்னால் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்களோ மாதிரி ஆண்கள் எக்ஸ்கியூஸ் எனக்கு வந்து உட பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது ஒர்க் ப்ரெஷர் நிறையா எனக்கு வந்து வீடு வந்து திட்டி என் பாஸ் வந்து திட்டாரு மூடு சரியில்லை ஸோ வீட்டுக்கே வர்றது கிடையாது ஃப்ரெண்ட்ஸோட நைட்லாம் சுற்றுறது எனக்கு செக்ஸில் இல்லைன்னு சொல்கிறது நிறைய பெண்கள் வந்து என்கிட்ட சொல்கிற ரீசன் என்னன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து செக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை டாக்டர் சரி நீங்கள் செக்ஸ் பண்ணிருக்கீங்களா நான் பண்ணதே இல்லை ஸோ விச் மீன்ஸ் ஏன் செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சி லைஃப் ஏதாவது ஒன்று நல்லா இருந்துன்னா யூ இல் கோ பிஐண்ட் சரி இல்லைன்னா இல் ரன்அே ஃப்ரம் இட் நீங்கள் செக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க பட் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸே வரலையா ஏன்னா கேட்டீங்க இனி ப்ளெஷர் ப்ளெஷரே வரல வெறும் பெயின் தான் ஒரு நாள் நீங்கள் செக்ஸ் பண்ணலனா முப்பது நாளைக்கு நீங்கள் அதை பற்றி யோசிப்பீங்க ஐயோ பண்ணல 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 ஸோ எதுக்கு அது பக்கத்தில் போனோம் போகாமல் லெட்ஸ் அவாய்ட் தட் ஹோல் திங் ஸோ இந்த மாதிரி சினியாவிலேயே ஐ ஹவ் சீன் கப்புள்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவுட் ஆஃப் மேரேஜ் கல்யாண இது செக்ஸே நடக்காம விந் ஏ கம் டு மீ இட் இஸ் ஒன்லி ஃபார் பேபி ஸோ பேபிக்கு மட்டும் வரேன் அப்படின்ற மாதிரி சொசைட்டிஸ் லைக் எங்களை வந்து தப்பாக பேசுகிறாங்க ஸோ எங்களுக்கு ஒரு பேபி வேணும் ஐவிஎஃப் பண்ணி பேபி கொடுத்துருங்க இந்த மாதிரி எவ்ளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க ஆல் அத்தம் டோன்ட் நோ வேட் கோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சம்டைம்ஸ் தவறுதலான ஒரு செக்ஸாலஜிஸ்ட் கிட்ட போய் மாட்டிட்டு லைக் ஐ மீன் மிஸ்லெட் ஆனாங்கன்னா அப்புறம் வந்து இந்த லூஸ் ட்ரஸ்ட் இந்த சிஸ்டம் இல்லை சரி இவ்வளோதான் போல இதுக்கு மேல டாக்டர்ஸ் யாரும் பண்ண முடியாது ஸோ கரெக்டான ஆள் கிட்ட போலன்னா தீஸ் பீப்புள் ரியலி சஃபர் பட் கரெக்டான பர்சன் கிட்ட வந்தாங்கன்னா இட் கேன் பி ட்ரீட்டட் லைக் தட் இட் கேன் பி ட்ரீட்டட் இந்த ஃபிளாஷ் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது நம்ம ஷோ ஆரம்பிச்ச பேசின விஷயம் தான் டாக்டர் கூகுள்ல இவ்வளோ விஷயம் கற்றுட்டும் இன்னிக்கும் சொசைட்டியில் இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு

இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அபார்ஷன்ஸ்ன்றது நிறைய காமனாக நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் ஆயிடுச்சு இந்த அபாஷன் அப்படிங்கிறது ஒரு பெண்ணில் நடக்கும்போது அவங்களுடைய ஃபியூச்சரிஸ்டிக் ஹெல்த் திருமணத்துக்கு அப்புறமோ இல்லை இன்னொரு குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணும்போது அந்த ஹெல்த் எப்படி இருக்கும் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் விமன் மேஜர்ஸுங்க ஸோ வெதர் அவங்களுக்கு சைல்டு வச்சுக்கணுமா வச்சுக்கவானாமா இதெல்லாம் அவங்க வந்து அந்த டிசிஷன் அவங்க தான் எடுக்கணும் ஓகே அண்ட் லீகல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னென்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி வீக்ஸ் வரைக்கும் இப்போ கவர்மெண்ட் இஸ் பர்மெண்டட் ரூல் இருக்கு டுவெண்ட்டி வீக்ஸ் வரைக்கும் அபார்ட் பண்ணுறது லீகல் இப்போ ஆக்சுவலி திஸ் அ டிஸ்கஷன் இந்த பார்லமெண்ட் அந்த டுவெண்ட்டி வீக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் தரலாமா அப்படின்னு சொல்லி ஏன்னா ஹோ வீட் ஆக்சுவலி சே லைக் நீ பண்ணிக்க முடியாது பண்ணிக்க முடியும் இட்ஸ் ஒரு ஒரு பெண்ணோட இண்டிபெண்ட் ரைட் அது பட் அட் த சேம் டைம் அதை வந்து எடுத்து நம்ம அப்யூஸ் பண்ணக்கூடாது பட் தட் இஸ் வாட் ஐஎம் சீங் காமன்லி இப்போது என்னன்னா லைக் ஐ மீன் அன்படெக்டட் செக்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது ஏன்னா இந்த போஸ்கார்டில் பில்னு ஒரு பில் வந்துருக்கு அதாவது செக்ஸ் வச்சுக்கிட்ட அப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அபாட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பேரில் விமன் ஆர் லைக் ட்ரைங் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஈஸியாக பில் எடுத்துக்கிறாங்க நிறைய அபார்ஷன்ஸ் வராங்க ப்ராப்ளம் வித் அபார்ஷன் என்னன்னா டேப்லெட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாது பட் சம்டைம்ஸ் வந்து கிராஸ் தட் பீரியட் வென் அபார்ஷன் கேன் நோ லாங்காக பீட் டன் வித் டேப்லெட்ஸ் அதாவது இந்த இந்த டைமுக்கு மேலே நீங்கள் டேப்லெட் எடுக்கவே முடியாது எடுத்தாலும் வந்து ப்ரெக்னன்சி வந்து அபோட் ஆகாதுனு தெரிஞ்சுதுன்னா தட் இஸ் டிப்பிக்கலி ஒரு எட்டு வாரத்துக்கு அப்புறம் ஓகே பிரெக்னென்சி ஆகி டூ மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பில் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா ப்ராடக்ட்ஸும் வெளியில் வராது ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து டிஎன்சி பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி டேலட்டேஷன் அண்ட் க்யூர்டாஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ போய் நீங்கள் யூட்ரஸை அன்னசரியாக மெடல் பண்ணுறீங்க ஸோ அது ரெண்டு மூணு வாட்டி அந்த யூட்ரஸ் போய் ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா அந்த யூட்ரஸ் வந்து ஃபைப்ரோஸ் வந்து ஒட்டிக்கும் ஸோ ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகி அது இம்ப்ளான் பண்ணுது ஆஷமேன் சின்ரோம்னு சொல்லுவோம் ஸோ எல்லாமே வந்து ஒட்டிக்கும் ஸோ யூட்ரஸே வந்து ஒரு மாதிரி டிஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நாட் ஆல் அட்வைசபிள் ஸோ பெண்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து ஒரு பொழுதுபோக்காக ஐ மீன் லைக் கேஷுவலாக எடுத்துக்கூடாது ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் அதர் பீப்புள் பண்ணுறாங்கனால நம்மளும் இது பண்ணிக்கலாம் போஸ்ட் கார்டில் பில் எடுத்துக்கலான்ற பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு தவறுதான் விஷயம் நாட் ஒன்லி ஃபார் தி அபார்ஷன் பட் ஆல்சோ செக்ஷுவலி ட்ரான்ஸ்ஃபர் டிசீஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ தே ஷுட் பி டெஃபினெட்லி கேர்ஃபுல் நீங்கள் இந்த பில் சொல்லுமே எனக்கு இன்னொரு பில் ஞாபகம் இருக்குது டாக்டர் பட் இட்ஸ் நாட் அன் அபார்ஷன் பில் ஆஃப்டர் செக்ஸ் செவன்டி டூ ஹவர்ஸ்க்குள்ளே இந்த பில் அதுதான் இந்த போஸ்ட் கார்டில் பில் சொன்னேன் இட்ஸ் அகேன் அபார்ஷன் பில் தானே ஸோ இதுவும் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு புல்லு அது சரி அவங்க அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று காடம் மெத்தடோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு ஆண்கள்கிட்ட பெண்கள் வந்து

இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பல விஷயங்களை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் இருந்தால் தயங்க வேண்டாம் நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம் உங்களுடைய கேள்விகளை டாக்டர் கிட்டே கேட்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்